அனைத்து கருத்துக்களில் இருந்தும் வி கே சசிகலா, மருத்துவர் சிவகுமார், அப்போதைய சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜி ராதாகிருஷ்ணன், அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் ஆகியோர் குற்றம் செய்தவர்களா ஆணையம் முடிவு செஞ்சு விசாரணைக்கு பரிந்துரைச்சிருக்கு. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்திய ஆறுமுகசாமி ஆணையம் தன்னோட அறிக்கையின் இறுதி முடிவா, சசிகலா அவருடைய உறவினரான டாக்டர் சிவகுமார் ஆகியோர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அரசியல் ரீதியா ஜெயலலிதாவுக்கு நெருக்கமானவர். இவர்களை தாண்டி டாக்டர் ஜி ராதாகிருஷ்ணன் அரசு அதிகாரியா இருக்கிறவர். அதனால மற்றவர்கள் மீதான விசாரணை பரிந்துரையை விட ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மீதான விசாரணை பரிந்துரை கோட்டை வட்டாரத்துல மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுதும் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்ட விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு. 2011 2019 அக்டோபர் வரை தொடர்ந்து 8 ஆண்டுகள் சுகாதாரத்துறை செயலாளராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன். கொரோனா தாக்கம் அதிகரிக்க தொடங்கிய நிலையில சுகாதாரத்துறை செயலாளராக இருந்த பீலா ராஜேஷ் துறையிலிருந்து மாற்றப்பட்டு 2020 ஜூன் மாதம் மீண்டும் சுகாதாரத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டாரு ஜெய ராதாகிருஷ்ணன். அப்போ தொடங்கி 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்த நிலையிலையும் தொடர்ந்து ஒரு வருட காலம் சுகாதாரத்துறை செயலாளராகவே பணியாற்றிய ராதாகிருஷ்ணன் தற்போது கூட்டுறவுத்துறை செயலாளராக பணியாற்றிட்டு வர்றாரு. ராதாகிருஷ்ணன் அதிகாரிகள் வட்டாரத்தில் மட்டுமில்லாம பொதுமக்கள் மத்தியிலையும் புகழ் பெற்றவர். மக்களோடு மக்களா இணைஞ்சு அவர் ஆற்றிய பணிகளை தமிழ்நாடு என்னைக்குமே மறக்காதுன்ற அளவுக்கு மக்கள் மனசுலையும் பதிஞ்சிருக்காரு. குறிப்பா சுனாமியின் போது நாகை மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் ஆற்றிய பணிகள் இன்றைக்கும் உருகி உருகி பேசப்படுது. சுனாமியால தாய் தந்தையரை இழந்த குழந்தைகளை தன்னோட செலவுல வளர்த்து படிக்க வச்சு அண்மையில அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமும் செஞ்சு வச்சாரு ராதாகிருஷ்ணன். மக்கள் மனதுல அதிகாரி அப்படின்றத தாண்டி ஒரு அப்பா அண்ணன் அப்படின்ற பாச ஸ்தாபனத்தை பெற்றிருக்காரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ். இந்த நிலையில்தான் ஆறுமுகசாமி ஆணையத்தின் அறிக்கை ராதாகிருஷ்ணன் குற்றம் செஞ்சவர்னு குறிப்பிட்டு அவர்கிட்ட விசாரணை செய்ய பரிந்துரைச்சிருக்காங்க. ஆறுமுகசாமி அறிக்கையின் பேர்ல தலைமை செயலாளர் இறையன்பு வெளியிட்ட அரசாணையில சில குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிரான விசாரணை ஆணைய அறிக்கையின் பரிந்துரையின் மீது சட்ட வல்லுநர்களோட ஆலோசனை பெற்றுதான் தக்க நடவடிக்கை எடுக்க 29/8/2022 நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கு. விசாரணை ஆணைய அறிக்கையின் சுருக்கம் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட வழங்கப்பட்டு அந்த துறையால தொடர்ந்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்போதுள்ள விதிகளின்படி பார்த்தா அகில இந்திய பணி அதிகாரிகள் மீது, அதாவது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற எல்லா பதவிகளிலும் புலனாய்வு அமைப்புகளால் மட்டுமே தொடங்கப்படும் விசாரணைக்கான அனுமதியை வழங்குறது அல்லது மறுக்கிறது குறித்த முடிவை தகுதியான அதிகாரிகள் மூலம் மட்டுமே எடுக்க முடியும். இந்த வகையில் தற்போது ஜெய ராதாகிருஷ்ணன் மீது ஆறுமுகசாமி ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் விசாரணை நடத்த முடியுமா அதிகாரிகள் வட்டாரத்தில் இந்த கேள்வியை நம்ம முன்வச்சோம். இந்த அரசாங்கத்தை இயக்குறதே ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். மக்கள் பிரதிநிதிகள் அரசாங்கத்தை வெளியில இருந்து இயக்கினாலும் உள்ளே இருந்து நாடி நரம்புகளாக செயல்படுறது அதிகாரிகள் தான். இந்த வகையில ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான பணியும் அதிகாரமும் முக்கியமானது. நிர்வாக நடைமுறைப்படி இப்போது ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கையின் சுருக்கம் சுகாதாரத்துறை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. தேவைப்பட்டா சுகாதாரத்துறை செயலாளர் முழு அறிக்கையையும் கேட்பாரு, அதையும் ஆய்வு செய்வாரு. இந்த விவகாரத்துல சுகாதாரத்துறை செயலாளரின் வரம்பும் கேள்விக்குரியதா தான் இருக்குது. அவர் தலைமை செயலாளரிடம் இந்த ஆணைய அறிக்கை பற்றி சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசிச்சு தலைமை செயலாளரிடம் அறிக்கை அளிக்கணும். அந்த அறிக்கையில ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் உள்ளிட்டோர் மீது ஆறுமுகசாமி ஆணையம் கூறிய கூற்று உண்மைன்னா விசாரணை நடத்த பரிந்துரைப்பாங்க. இங்கே யார் விசாரணை நடத்துறது அப்படின்ற கேள்வியும் எழுது. இதையெல்லாம் தாண்டி ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யணும்னா தலைமை செயலாளரின் அனுமதி வேணும். தமிழகத்துல ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுத்துறையின் கீழே வருவாங்க. பொதுத்துறை செயலாளர், பொதுத்துறையின் அமைச்சரான முதல்வர் மு க ஸ்டாலின் ஆகியோரின் ஒப்புதலுக்கு பின்னாடிதான் தலைமை செயலாளர் அனுமதி அளிக்க முடியும். அப்படி அனுமதி அளிச்சாதான் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் நெருங்கவே முடியும். எனவே இந்த விவகாரத்துல ஜெய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் மீதான விசாரணை வழக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான். நாளையே யாராவது ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையின் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்னன்னு வழக்கு போட்டாலோ அல்லது அரசியல் ரீதியா கேள்வி எழுப்பினாலோ அதை எதிர்கொள்றதுக்காக தான் சுகாதாரத்துறை செயலாளர்கிட்ட அந்த அறிக்கையை அனுப்பி வச்சிருக்காரு தலைமை செயலாளர். நிர்வாக ரீதியாவோ சட்ட ரீதியாவோ இந்த ஆணைய அறிக்கை மீது வேற எந்த முன்னேற்றமும் இப்போதைக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க அதிகாரிகள் வட்டாரத்துல. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.